குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இந்த பண்டிகை நாட்களை ஏடுபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 5 மாநில தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, இந்த 5 மாநில தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மிசோரம் மாநிலம். மிசோரம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு மாநிலமாக அது இருக்குது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. தற்போதைய முதலமைச்சராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜோரம்தங்கா. மிசோரம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சில அடிப்படையான சில தகவல்களை பார்த்தலாம். மிசோரம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 8.5 லட்சம் மக்கள் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய மொழியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மிசோ மொழியை வந்து பேசுகிறாங்க. ஆங்கிலம், ஹிந்தி, மிசோ மொழி, இந்த 3 மொழி வந்து அங்கே மாநில மொழியாக இருந்துகிட்ருக்கு. பழங்குடியினர் தான் வந்து அங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறாங்க. 3 மொழிகள் பேசப்படுகின்றன. குறிப்பாக சொல்லணும்னா மிசோ மொழி தான் அங்கே பெரும்பாலும் வந்து பேசுகிறாங்க. பழங்குடியின மக்கள் தான் வந்து பெரும்பாலும் வசிக்கிறாங்க. எந்த மதத்தினர் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌத்த மதத்தை பேசக்கூடிய நபர்களும் அங்கே இருக்கிறாங்க. இந்து மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி பரந்த விரிந்து எல்லா விதமான மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே இருந்தாலும் கிறிஸ்துவ மக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மிசோரம் மாநிலத்தினுடைய சில அடிப்படை தகவல்கள். இதை தாண்டி அரசியல் ரீதியாக அங்கே பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட், இந்த கட்சி தான் அங்கே ஆளும் கட்சியாக இருந்துகிட்ருக்கு. ஜோரம்தங்கா அவர்கள் முதல்வராக இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எதிர்கட்சியாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அங்கே தொடர்ந்து வந்து எதிர்கட்சியாகவும் அதே மாதிரி ஆண்ட கட்சியாகவும் அங்கே இருந்துகிட்ருக்காங்க. இதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எப்போ அங்கே தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2018 அங்கே தேர்தல் நடந்திருக்கு. அப்போவுமே மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் தான் வந்து போட்டியாக இருந்திருக்கு. அதை தாண்டி அப்போதைய முதல்வராக யார் இருந்திருக்கா, அதாவது 2018 தேர்தலுக்கு முன்பாக யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த லால் தன்வாலா அப்படிங்கிறவர் முதல்வராக இருந்திருக்காரு. ஜோரம்தங்கா வந்து 2018 2023 தற்போது வரை வந்து அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டுருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க தான் அங்கே பிரதான ஒரு கட்சியாக இருக்காங்க. இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த முறை அங்கே 1 எம்எல்ஏ சீட்டை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 26 சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி அங்கே 5 சீட்டுகளை கடந்த முறை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோரம் பீப்புள் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி 8 தொகுதியில் வெற்றி பெற்று 8 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே 40 தொகுதிகளில் 21 சீட் வெற்றி பெற்றால் அங்கே ஆளும் கட்சி ஆகலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கடந்த முறை 26 சீட்டுகளில் வந்து மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறையுமே மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி அங்கே பிரதான கட்சியாக இருந்தாலும் மீண்டும் அங்கே மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் தான் வரும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணோட்டமாகவும் வரக்கூடிய செய்திகள் மூலியமாகவும் சில கருத்து கணிப்புகளுமே அதைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கே மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டோட தான் கூட்டணியில் இருக்குது அப்படிங்கும் போது அங்கே வந்து பெரிதளவில் அவங்களால வாக்கு சதவீதத்தையோ அல்லது வந்து எம்எல்ஏக்களை பெறக்கூடிய இடத்துல தற்போதைய நிலைமையில் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிசோரம் பகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டும் தான் தொடர்ந்து அங்கே பிரதான ஒரு கட்சியாக இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சி அங்கே வந்து கால் ஊன்று நினைக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாமரை மலரும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி கடந்த முறை 2018 தேர்தலில் அங்கே 1 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறை ஏதாவது வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த முறை ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லி பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணிப்பூர் விவகாரம் நாடு முழுவதும் மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் சர்ச்சையாகவும் அது மட்டும் இல்லாது நாடையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அங்கே பிரச்சனை நடக்குது. இது வரலாறு ரீதியாக பார்க்கும்போது ஒரு நீண்ட ஆண்டு கால பிரச்சனையாக இருக்குது. இது குறித்து பிரதமர் மோடி ஏன் வாய் திறக்கலை அப்படின்னு சொல்லி
தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னடா நீ வந்து மிசோரத்தை பற்றி பேசுகிறியே, திடீர்னு மணிப்பூரை பற்றி பேசுகிறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மணிப்பூரும் மிசோரும் அருகே இருக்கக்கூடிய மாநிலம். எனவே தான் இந்த மணிப்பூர் விவகாரம் குறித்து நாடே பேசிச்சு. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் சில ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணாங்க. அதேமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூரில் இவ்வளோ பெரிய விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது பிரதமர் மோடி ஏன் போல, பிரதமர் மோடி ஏன் வந்து இதை பற்றி பேசலை அப்படின்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதன் காரணமாக அங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வாக்குகள் சதவீதத்தின் அடிப்படையில் உயர்வதற்கு ரொம்ப குறைவான ஒரு சூழல் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி மீண்டும் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அண்மையில் பிரதமர் மோடி அக்டோபர் 30ஆம் தேதி மிசோரம் செல்வதாக இருந்தது, அது திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பிலோ அல்லது பிரதமர் அலுவலகம் சார்பிலோ எந்த ஒரு தகவலுமே கொடுக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கும்போது என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜோரம தங்கா என்ன தகவலை கொடுத்துருக்கார், என்ன ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா, பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு வரும்போது நான் கூட இருந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன். அதாவது மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் அங்கே கூட்டணி கட்சியாக இருக்குது. ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு வரும்போது ஆளுகின்ற கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஜோரம தங்கா முதலமைச்சர் நான் அவரோடு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் நம்ம தேடி பார்க்கும்போது கிடைச்ச தகவலாக இருக்குது. பிரதமர் மோடி மிசோரம் போகாதனால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மணிப்பூர் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி ஆல்ரெடி லேட்டாக பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. மணிப்பூர் ஏன் போகலை, மணிப்பூர் மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பாக இருக்காங்க, அதனுடைய பிரதிபலிப்பு மிசோரத்துலேயும் இருக்கும், அதனால தான் அவருடைய பிளான் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்லி ஜெயராம் ரமேஷ் அவருடைய விமர்சனத்தை வைக்கிறார். இதை கடந்து அங்கு பல தேவாலயங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு, அதுவும் வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே மணிப்பூர் விவகாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி மிசோரத்துலையாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு பதட்டமான சூழலில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே என்ன மாதிரியான சப்போர்ட்டை பண்ணிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் மிசோரத்தினுடைய தேர்தல் நவம்பர் 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதுதான் மிசோரத்தினுடைய சில அடிப்படை தகவல்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலும். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இந்த பண்டிகை நாட்களை ETB உடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com